அப்பா நல்லா வேண்டிக்கிடி பிள்ளையார, நல்லா குனியா. உன் தலைவர் தான் ஒண்ணு இல்ல, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்ட. இந்த பயலோருக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆயிக்காவணும் சுண்டலு. ஓ, நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காகவே வர. கொடுக்கும் அலையாத. என்ன திட்டுது? திட்டல ஐயா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லிருக்குது, தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயிர இதெல்லாம் கண்டுக்கிறாவிங்க. யார கையா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. யான ஒரு அன்புல விளையாண்டதுயா, இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா எரும மாட்டு ஜென்மம், ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எது குடிச்சா என்னது ஐயா? சரி வரதில் நிக்கிறேன், அதுக்கு அப்படி தள்ளல. ஐயோ சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ சரி சரி நிக்கிறேன், அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் கள்ள விட்டு எறிகிறேன். ஏய் சீதாராமா, நம்ம கஜேந்திரா பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா, அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊரு பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கைய அரிச்சு வாங்கிக்க, துண்டு வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. ஒரு வீட்டுல தொங்கப்படாத பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. உட்கார், ஒரு கை குறை. அதுக்காக என் கையை கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். வல்லோரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மகனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. வல்லோரே, கல்யாணத்துல ஒயில் ஆட்டம், மயில் ஆட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரிகார்டன்ஸ் நடத்துவோமே. ஏயா, அவர் மகளை கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியா தகவலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குழு பாட்டி ஆடு வர போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு ரெண்டு ஆட்டம் இல்லாமேதான். புலி வேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டி கரிஞ்செடுத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கு ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். யோ, கண்ணீர் விட்டு இருக்கிற உடம்பு கரைச்சிக்காத. சரி சரி, இந்தாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதையே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். வல்லவரே, ஒரு பத்து ரூபா கைமாத்த கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதுறேன். அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துருவிய. கேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவே இருக்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கிற. பரியா பரியான்னு. சரி, ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே. அதே டே டே, வாங்க. சின்ன வீட கூட்டிட்டு வரலையா? இதானா? வா வா, படம் பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவர் ஆயரே, அருமையான ஏற்பாடியா? என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும்.
என்ன கல்யாண வீட்டுல வந்து புழுக்கிற உண்டியல முயல் படம் என்ன குடமா சொம்பு உன் சக்திக்கு இதுவே பெருசுதான் போ இதெல்லாம் இவனுக்கு என்ன வரவேற்பு இருக்கு என்ன பல்லவர எல்லாருக்கும் பண்ணி தெளிக்குது எனக்கு தெளிக்க மாட்டேங்குது உயிர் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும் வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிச்சு இந்த பாரு உள்ள போய் ஒரு மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்க போ பன்னீர் கிடக்கட்டேன் இந்த கலகண்டாவது எடுத்துக்கிறேன் இதையும் விடுங்க மாணவ கண்மணிகளே எதிர்கால இந்தியாவின் தூண்களே நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவனாக போறோம் மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு நட போய எத்தனை சூழி சுழிக்க வேண்டியிருக்கு பாரு அப்படி சொல்லக்கூடாது உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை உங்க கண்ணே சரியில்லை இதுல எங்க கண்ணோட திறக்க போறியா உருப்பிட்டாப்லதான் வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம் வேற எழுத்தி ஒட்டி இருக்கிறேன் அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே ஐயா ஐயா எல்லாரும் வீட்டுக்கு போலாமா பாடத்தை கவனிங்க நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம் இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம் வாத்தியாரையா இந்த நா எப்படி போடுறது காற்று நாய் நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்புறம் எழுதி வர கட்டணுமா வாஜார என்ன ஒரு சின்ன சந்தேகம் கேளு நாய்க்கு எத்தனை காலு நாலு கால் நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க அறிவு கட்டம் உண்டோ பாம்புக்கு காலே கிடையாது நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரு வாத்தியாரையா உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுறேன் இந்த சின்ன பழகில எத்தனை காலைய போடுறது ஐயோ 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 இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா சொக்கலிங்கம் இது என்னடா உனக்கு வந்த சோதனை இதை விட பெரிய சோதனை அங்க வருதே கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி அழைகிறேன் அதனாலதான் இழைச்சிட்டீங்களா
ஆமா தம்பி, அப்படியே பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்னே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? அவ்வளவு பணம் நமக்கு ஊர்ல புண்ணாக்கி ஆவாரம். அது நம்ம ஊத்துல என்ன வடியுத? அப்ப பொண்ண பாக்க போலாமா? மாப்பிள்ளைய பாரு. ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ள புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க ஊருங்க. பொண்ணு எங்கீங்க? கண்ணு கண்ண தூர கிடைக்கவே இல்லீங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு, இப்ப தெரியுமே? கடவுதாங்க தெரியுது. பாருயா, கடவு துறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணும் விட்டுருவனா? யாரு நான்? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வச்சானா? ஐட்டத்தை ஆடு உயரத்துக்கு அடுக்கிறான். சரி, அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பைய இன்னைக்கு ஏக செட்டப்பட பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ, சீக்கிரம் ஒண்ணா, பசிக்குது. சரியான சாப்பாட்டு ராமன் இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டு ராமன் இல்லையா, சீதாராமன். சீதா ராமன், இவனுக்கு அனுமார்னு பேர் வச்சிருக்கோம். கோமுஞ்சி கண்ணாடியில பாக்கலையா? இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? சீனியில என்னையா சாம்பார்? அது இதுன்னு நாளைல இருந்து புதுமைய ஏதாவது போடுங்கயா. இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரன் இருந்தா அப்புறம் எதுக்கு நான் போலீஸ் போட்டலாம்?